கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மல்லிப்பட்டியில் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் வசித்து வரும் அமல்ராஜ் ரஜிதா தம்பதிகளுக்கு திருமணமாகி 9 வருடமாகிய நிலையில் ரஜிதா நடத்தையில் சந்தேகமடைந்த அவரது கணவன் அடிக்கடி அவருடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மனைவியுடன் மீண்டும் அமல்ராஜ் தகராறில் ஈடுபட்டு உள்ளார். தகராறு முற்றி போனதை அடுத்து ரஜிதாவின் தாலி கயிற்றினால் அவருடைய கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு ஏதும் தெரியாதது போல் ஊர் சுற்றியுள்ளார். இதனிடையே குடும்பத்தினர் ரஜிதாவை தேடி வந்த நிலையில் அங்குள்ள தென்னந்தோப்பில் உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது தாயார் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவரது கணவரே அவரின் கழுத்தை நெரித்து கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் ரஞ்சிதாவின் கணவரை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.